हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू लक्ष होम मेड इनकी नम्म चैनल पार्क पोरदु समर स्पेशल पिन्ना कोलाडा इदु ओरु नॉन अल्कोहलिक रेसिपी इंद ड्रिंक प्यूर्टो रिकोंग्र आइलैंडल ओरिजिनेट आगी इप्पो वर्ल्ड वाइडा रोम्ब फेमस आ इरुक्कु। इंद ड्रिंक रोम्ब टेस्टिया इरुक्कुम अदु इंद समर टाइमल चिल्लनु कुडिचोना अव्लो रिफ्रेशिंग आ इरुक्कुम। इंद पिन्ना कोलाडाक्कु मेन इंग्रेडिएंट्स नु पार्थोना पाइनएप्पलुम कोकोनट्टुम तान। इंद पाइनएप्पलुम कोकोनट्टुम मेड फॉर ईच अदर नु सोल्ला अव्लो ओरु एक्सेलेंट कॉम्बिनेशन। इंद ड्रिंक पण्णरदु रोम्बवे सिंपल एल्ला इंग्रेडिएंट्सैयुम ब्लेंड पण्णनुम अव्लोदान। इंद ड्रिंकल नरिया वेरिएशन्स इरुक्कु अदैयुम इंद वीडियोल नान एक्सप्लेन पण्णिरुक्केन। इत रेसिपी की தேவையான ingredients list கீழே description-லயும் add பண்ணியிருக்கிறேன்। எல்லாமே ஒரு rough quantity தான், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை மாத்திக்கலாம்। First நமக்கு unsweetened pineapple juice வேணும்। நீங்க store bought யூஸ் பண்றதா இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல வீட்ல ரெடி பண்றதா இருந்தா நல்லா filter பண்ணி எடுத்துக்கோங்க। நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கப் எடுத்துக்கிறேன், approximately 250 ml। அடுத்து கொஞ்சம் பைனாப்பிள் பீசஸ் வேணும், நான் இன்னைக்கு 3/4 கப் எடுத்துக்கிறேன், கிட்டத்தட்ட 150 கிராம்ஸ்। ஃப்ரோசன் பைனாப்பிள் பீசஸ் கூட யூஸ் பண்ணலாம்। அடுத்து நமக்கு தேங்காய் பால் வேணும், இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கணும், திக்கா இல்லாட்டி வெறுமனே பைனாப்பிள் ஜூஸ் குடிச்ச மாதிரி தான் இருக்கும், நமக்கு தேங்காய் உடைய ஃப்ளேவரே வராது। நான் இன்னைக்கு 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன், கிட்டத்தட்ட 250 ml। கேண்ட் கோகனட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம்। அடுத்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வேணும், இந்த ஐஸ் கியூப்ஸை நம்ம ஜூஸ்லேயே போட்டு பிளெண்ட் பண்ணலாம், இல்லைனா ஜூஸ் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம்। அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்வீட் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி ஒரு 3 tablespoon சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன்। உங்களோட ஸ்வீட் தேவையை பொறுத்து நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்। ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ பைனாப்பிள் பீசஸையும் சுகரையும் ஃபஸ்ட்டு போட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும்। உங்களுடைய பிளெண்டர் வந்து ஹை எஃபிஷியன்ட்னா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம்। பைனாப்பிள் வந்து நல்ல ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகணுங்கிறதுக்காக பைனாப்பிளை ஃபஸ்ட்டு தனியாக பீட் பண்ணிக்கிறோம்। பைனாப்பிளை நல்லா க்ரீமியாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பைனாப்பிள் ஜூஸ், தேங்காய் பால், அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணணும்। என்னோடது மிக்ஸி ஜார் ஃபுல்லாக இருந்தது, அதனால நான் 2 பேட்சஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்। ரெஃப்ரெஷிங் பின்னா கொலாடா ட்ரிங்க் ரெடி। யூஸ்வலாக இதை கிளாஸில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஜூஸை ஃபில் பண்ணுவாங்க, அந்த ஒரு சில் ஃபீலுக்காக। இப்போ இதில் என்னெல்லாம் வேரியேஷன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்। நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ்வலாக பின்னா கொலாடா ரெசிப்பியில் இருக்கும்। சம்டைம்ஸ் இது கூட கோகோனட் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஹெவி க்ரீம் ஆட் பண்ணலாம், இல்லை வனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலாம், இல்லை இளநீர் ஆட் பண்ணலாம், இல்லை இளநீரில் இருக்கிற அந்த வழுக்கு இருக்கும் இல்லையா அதை ஆட் பண்ணி கூட பிளெண்ட் பண்ணலாம்। இதெல்லாம் தான் இந்த ரெசிப்பியில் இருக்கிற வேரியேஷன்ஸ்। இன்றைக்கி நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு 3-4 பேருக்கு சரியாக இருக்கும்। இந்த ரிஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க் பின்னா கொலாடாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லக்ஷ் ஹோம் மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, ஹாவ் அ கிரேட் டே।